ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹம்மிங் தமிழ் ஸ்டோரீஸ். உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் என்னென்னா, நெல் எப்படி உருவானது அப்படிங்கிற ஒரு கதை. இது ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டு கதை. ஆதிகாலத்து மனுஷங்க எல்லோரும் காட்டில் வாழ்கிற பழங்கள், காய்கறிகள், அப்புறம் காட்டில் வாழ்கிற மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் மலை வேடர்கள் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போயிட்டாங்களாம். ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பி போக வழி தெரியலையா. சரி, இப்படின்னா எப்படியாச்சும் போனால் வழி கிடைக்கும் அப்படின்னு அவங்களும் போய்கிட்டே இருக்கும் போது, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல யாரோ பாடுற மாதிரிலாம் சத்தம் கெடுச்சா. அவங்க நடுக்காட்டில் என்னடா இந்த மாதிரி பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு, அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா, வானத்தில் இருக்க எல்லா கடவுள்களும் கீழே வந்து ஆடி பாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சைட் சமையலும் செஞ்சிட்டு இருந்தாங்களாம். அவன் மலை வேடர்கள் கடவுள்கிட்ட போய் வணங்கிட்டு, நாங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கோம் அப்படின்னு மலை வேடர்கள் சொன்னாங்களாம். அதுக்கு கடவுள்களும், சரி உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதோ அதை எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். மலை வீரர்கள் எல்லாருமே விறகு வெட்டுறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, மீனை கிளீன் பண்ணுறது, அப்புறம் கறியை வெட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையுமே மலை வீரர்கள் கடவுள்களுக்கு பண்ணி கொடுத்தாங்களாம். அப்போ கடவுள்களும் ரொம்பவே சந்தோஷமாகி, ரொம்பவே நன்றி, நீங்களும் எங்கள் கூட இந்த விருந்துக்கு கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்களாம் கடவுள்கள். வேடர்கள் முதல்ல வேண்டான்னு சொன்னாலும் கடைசியில் அவங்களும் ஒத்துக்கிட்டு விருந்தில் உட்கார்ந்தாங்களாம். அப்போது அவங்க வந்து அரிசியை பரிமாறினாங்களாம். வேடர்கள் நினச்சாங்களாம், என்ன புழுவெல்லாம் சாப்பிடுவாங்க, எங்களுக்கு வேணாம், புழுலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு கடவுள் சொன்னாரா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் புழுலாம் கிடையாது, எங்கள் வான் உலகத்தில் நாங்கள் விளைய வைக்கிறது இதை நாங்கள் அரிசி அப்படின்னு சொல்லுவோம், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பரிமாறினாங்களாம். இவங்களும் கொஞ்சம் தயக்கமாகவே அதை சாப்பிட்டு பார்த்தாங்களாம். ஆனால் மலை வேடர்கள் எல்லாருக்குமே அந்த அரிசியோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருச்சா. அவங்க எல்லோரும் சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் கடவுள் மலை வேடர்கள்கிட்ட, நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, மீனெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் கடவுள். அதுக்கு மலை வேடர்கள் கேட்டாங்களாம், எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களா அரிசி, அது ரொம்பவே பிடிச்சி போச்சு, எங்களுக்கு அதை மட்டும் கொஞ்சம் தருவீங்களா அப்படின்னு மலை வீரர்கள் கேட்டாங்களாம். அதுக்கு கடவுளும் ஒரு பிடி நெல்லை கொடுத்து சொன்னாங்களாம், இதை விளைய வச்சு நெல்லுலேருந்து அரிசியாக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். மலை வீரர்களும் அதை வாங்கிட்டு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு அவங்க மலையில் இருக்க எல்லா இடத்துலையுமே இந்த நெல்லை விளைய வைக்க ஆரம்பித்தாங்களாம். அவங்க மலையில் விளைய வச்ச நெல் நல்லா அவங்களுக்கு விளைச்சல் கொடுத்ததா, அதை அவங்க தினமும் நல்லா சமைச்சு சாப்பிட்டாங்களாம். இதுதான் நெல் உருவான கதை. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வேணும்னா ஹம்மிங் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிரிப்போம், சிந்திப்போம், கதையால் இணைவோம். டாடா, பை பை.